நாடு முழுவதும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருகிறது. இதுவரை 15-க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 100ஐ தாண்டி விட்டது. 1 லிட்டர் டீசல் விலை ரூபாய் 98ஐ தாண்டி விட்டது. தமிழகத்திலும் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்த மாதம் தொடங்கியதில் இருந்து இதுவரை 12 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 98 ரூபாய் 88 காசிற்கும் 1 லிட்டர் டீசல் விலை ரூபாய் 92 ரூபாய் 89 காசிற்கும் விற்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் பெட்ரோல் விலை ரூபாய் 100ஐ கடந்திருக்கின்றது. கடலூர், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், நீலகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, சேலம் ஆகிய 14 மாவட்டங்களில் பெட்ரோல் விலை ரூபாய் 100ஐ தாண்டிவிட்டது. வேலூர் மாவட்டத்தில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாய் 60 காசாகவும் பிரீமியம் பெட்ரோல் 1 லிட்டர் ரூபாய் 104 ரூபாய் 20 காசிற்கும் விற்கப்படுகின்றது. இதேபோல் டீசல் 94 ரூபாய் 3 காசுக்கும் விற்பனையானது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாய் 84 காசிற்கு விற்பனையானது. டீசல் 94 ரூபாய் 78 காசாக இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாய் 40 காசாகவும் டீசல் 94 ரூபாய் 1 காசாகவும் இருந்தது. தர்மபுரி மாவட்டத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 39 காசாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெட்ரோல் இன்று 100 ரூபாய் 38 காசிற்கு விற்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ரூபாய் 100ஐ கடந்த பெட்ரோல் விலை ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறு விலையில் விற்கப்படுகிறது. பழனியில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 11 காசிற்கும் கொடைக்கானலில் 100 ரூபாய் 49 காசிற்கும் விற்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 91 காசாகவும் டீசல் விலை 94 ரூபாய் 84 காசாகவும் விற்கப்படுகிறது. விழுப்புரத்தில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 26 காசாகவும் டீசல் விலை 94 ரூபாய் 22 காசாகவும் உயர்ந்திருக்கின்றது. கடலூர் நகர் பகுதியில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 76 காசாகவும் டீசல் விலை 94 ரூபாய் 70 காசாகவும் விற்பனையானது. நீலகிரி மாவட்டத்தில் பெட்ரோல் 100 ரூபாய் 91 காசிற்கும் டீசல் 94 ரூபாய் 62 காசிற்கும் விற்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில்தான் பெட்ரோல் விலை மிகவும் அதிகமாக விற்கப்படுகிறது. பல மாவட்டங்களில் பெட்ரோல் விலை ரூபாய் 100ஐ நெருங்கும் நிலையில் உள்ளது. பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. இந்த விலை ஏற்றத்தால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்தியாவில் பெருந்தொற்றின் தாக்கமே மக்களை மூச்சை கூட விட முடியாமல் திணறடித்து வருகின்றது. இதற்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதில் முக்கியமான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலின் விலை உச்சத்தை எட்டி வருகிறது. தொடர்ந்து இது பற்றி பல்வேறு சமயங்களில் மக்கள் பேசுபொருளாக எடுத்து பேசினாலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியவில்லை. இந்தியாவில் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. சாதாரண அடித்தட்டு மக்கள் இருந்து நீங்க பெரிய அளவுல ஒரு பண வசதி படைத்தவர்கள் வரை எல்லோருமே தினசரி அது இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் விலை உயர்ந்த வாகனங்கள் என்று ஒவ்வொருவருமே அவரோட வசதி தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த விலையேற்றத்தின் மூலமாக இப்போ சாதாரணமாக ஒரு 400 ரூபா 500 ரூபா 300 ரூபாய்க்கு வேலைக்கு செல்லக்கூடிய தினசரி வேலைக்கு செல்லக்கூடிய அது ஆண்களோ பெண்களோ வீட்டின் அருகாமையிலேயே வேலை இருப்பதில்லை. ஒவ்வொருவருமே சில தொலைதூரம் கடந்து சில கிலோமீட்டர் தொலைதூரம் கடந்து தான் அந்த வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி செல்லுகிற நிலையின் காரணமாக கட்டாயமாக ஒவ்வொருவரும் அந்த வாகனங்களை குறைந்தபட்சம் இருசக்கர வாகனங்களாக பயன்படுத்தி ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தினசரி சம்பாதிக்கக்கூடிய 200, 300, 500 என்பது கூட பெட்ரோலுக்காகவே ஒவ்வொரு நாளும் 100, 200 என்று செலவிடப்படக்கூடிய ஒரு கொடுமையான நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அவருடைய வருமானத்தில் பெரும்பகுதியை இந்த எரிபொருளுக்காக மக்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி விட்டது. இது பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓரளவு கட்டுப்பாடு இருந்தது. இப்போ நீங்கள் கச்சா எண்ணெயினுடைய விலை குறிப்பிட்ட எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு தான் இன்னைக்கும் இருக்குது. ஆனால் விலையேற்றம் மட்டும் மாறுபடுது. இப்போ கச்சா எண்ணெயினுடைய 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ரூபா மட்டும் இருந்ததுன்னா
இன்னைக்கும் அதே 1000 ரூபா, அன்னைக்கு 50 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு விற்கப்பட்டது, இன்றைக்கு அது 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது என்ன காரணம்னு மக்களுக்கு தெரியாது. இது எண்ணெய் நிறுவனங்கள் விலையேற்றுவதாக நம்ம சொன்னாலும் கூட இது அரசினுடைய தவறான போக்கின் காரணமாக, முடிவின் காரணமாக இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எல்லோருமே விழி பிதுங்கி இன்றைக்கு சிரமத்தில் என்ன தெரியாது என்று முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தங்கத்தை விட பெட்ரோல் விலைதான் அதிகமாக உயர்த்தப்பட்டு வருகிறது. பெரும்பாலான நகரங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அதிருப்தியில் உள்ளனர். அதுவும் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு நாட்டு மக்களிடையே நிதி நெருக்கடி நிலவும் சூழலில் இப்படி பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படுவது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்துவதாக உள்ளது. இதுகுறித்து ஒவ்வொரு முறையும் மத்திய மாநில அரசுகள் நல்ல முடிவை எடுக்கும் என்று மக்கள் காத்திருக்கின்றனர். 90 ரூபாய், 91 ரூபாய், 92 ரூபாய் என்று கண்ணுக்கே தெரியாமல் உயர்ந்து கொண்டிருந்த பெட்ரோல் விலை தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் சமயத்தில் இது சற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தல் சமயத்திலும் விலையை குறைக்காமல் அதே விலையில் பெட்ரோல் டீசல் விலை விற்று கொண்டிருந்தது. தற்போது தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசு ஆட்சியமைத்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தபாடில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் பெட்ரோல் டீசல் விலை 100 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்விற்கு 2 காரணங்கள் முக்கியமானவை. 1, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையேற்றம். 2, உள்நாட்டில் அதிக வரி. கொரோனா ஊரடங்கு காலத்தில் அரசின் வருவாய் இழப்பை ஈடுகட்ட பெட்ரோலுக்கான கலால் வரியை லிட்டருக்கு 32.98 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. அதுவரையில் பெட்ரோலுக்கான கலால் வரி ₹19.83 இருந்தது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பெட்ரோலுக்கான மதிப்பு கூட்டு வரியையும் கடுமையாக உயர்த்தின. இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்கள் விலையேற்றத்திற்கு சர்வதேச கச்சா எண்ணெய் விலையேற்றம் மிக முக்கிய காரணமாகும். பிப்ரவரி 18 நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $65.09 உயர்ந்திருந்தது. ஆனால் கொரோனா பாதிப்பு காலத்தில் 2020 ஏப்ரல் மாதத்தில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $19 குறைந்திருந்தது. கச்சா எண்ணெய்க்கான தேவை குறைவாக இருந்த போதும் அதன் விலையை உயர்த்துவதற்காக பெட்ரோலியம் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 9.7 மில்லியன் பேரல் குறைத்தன. 2014 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற போது டெல்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹71.41 டீசல் விலை லிட்டருக்கு ₹56.71 இருந்தது. அதன் பின்னர் இப்போது வரையில் பெட்ரோல் விலை 26%, டீசல் விலை 42% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் இதே காலத்தில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $110 $65 குறைந்திருக்கின்றது. ஆனாலும் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் மோடி அரசின் மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளன. ஆனால் இந்த நிலைக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என்று நரேந்திர மோடி மறைமுகமாக கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர ஒன்றிய மாநில அரசுகள் தங்களது மறைமுக வரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சந்திகாந்த தாஸ் அளித்திருக்கும் ஆலோசனையை உடனடியாக செயல்படுத்த வேண்டியது காலத்தின் அவசியமாக பார்க்கப்படுகின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்வாலும் பெட்ரோல் டீசல் மீதான அதிக அளவிலான மறைமுக வரிகளாலும் போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட முக்கிய சேவைகளில் நுகர்வோர் விலை குறியீட்டேன் பணவீக்கமானது தொடர்ந்து அதே நிலையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த டிசம்பரில் உணவு மற்றும் எரிபொருள் தவிர்த்த ஏனைய சரக்கு மற்றும் சேவைகளில் நுகர்வோர் விலை குறியீட்டன் 5.5% இருப்பதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் விலையை குறைக்காவிட்டால் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பொருளாதாரத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அவரது அறிவுறுத்தலை ஒன்றிய அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த 2 மாதங்களாக வரலாறு காணாத அளவிற்கு பெட்ரோல் டீசலின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 100 ரூபாயை தொட்டுக் கொண்டிருக்கின்றது. சில நகரங்களில் 100 ரூபாயையும் தாண்டிவிட்டது. பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனையில் பெட்ரோலின் விலையில் சுமார் 60%, டீசல் விலையில் 54% ஒன்றிய மாநில அரசுகளின் வரிகள் இருக்கின்றன. பிப்ரவரி 20 லிட்டர் ஒன்றுக்கு பெட்ரோல் விலையில் 37 பைசாவும் டீசல் விலையில் 37 பைசாவும் உயர்ந்திருக்கின்றது. பெட்ரோல் டீசல் விலையை தினசரி தீர்மானித்துக் கொள்வது என்ற புதிய நடைமுறையை பெட்ரோலிய நிறுவனங்கள் 2017 நடைமுறைப்படுத்தியது தொடங்கி இதுவரை ஒரே நாளில் இந்த அளவிற்கு முன்பு எப்போதும் விலை ஏறியதில்லை.
இந்நிலையில் பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலை ரூபாய் 100 நெருங்கி அதிர்ச்சி அளித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப பெட்ரோல் மற்றும்